தயிர் பச்சடி செய்யறதுக்கு வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் கண்டு இந்த மாதிரி சாப்பர்ல போட்டு சாப்பிடணியாச்சு. கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்துக்கிட்டாச்சு, சின்ன சின்னதா சாப்பர்ல போட்டு வெட்டி எடுத்தாச்சு. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கு, பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்தாச்சு. தயிர் பச்சடிக்கு வந்து தயிர் எடுத்தாச்சு. இந்த வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து இந்த தயிரில் எடுத்து எல்லாத்தையும் தயிரில் போட்டுடலாம். எல்லாத்தையும் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து தயிரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கேரட் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்து தயிரில் போட்டுடலாம். கொத்தமல்லி அதையும் தயிரில் போட்டுடலாம். பச்சை மிளகா இருக்குது, அதையும் எடுத்து தயிரில் போட்டுடலாம். இப்போ வந்து உப்பு வந்து தேவைக்கேற்ப வந்து நம்ம உப்பு எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு கிண்டி விட்டுறணும். இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவு இதெல்லாம் போட்டாச்சு. அது நல்லா வந்து கிண்டி கிண்டி எடுத்து விட்டுருங்க. நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கிண்டி கிண்டி விட்டுருங்க. நல்லா அப்படி எல்லாம் கலக்கி விட்டுருங்க எல்லாத்தையும். அப்படின்னா தான் நல்லா கலந்து வரும். வெங்காய பச்சடி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சமைங்க.